கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தலா அவருடைய அம்பத்தொம்பதாவது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு நேர்கொண்ட பார்வை அப்படின்ற இந்த படத்தை ஹஜ் டேரெக்ட் பண்றாரு நடிச்சிட்டு இருக்காரு அப்பப்போ வர தகவல்கள் சொல்லிட்டு இருக்கு அந்த வகையில இப்பயும் ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது இந்த படத்துல முக்கியமான நடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம டெல்லி கணேஷ் அவர் இந்த படத்துல தலையோட சேர்ந்து நடித்ததை பத்தின அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் தலா அஜித் ரொம்பவே டெடிகேட் பண்ணி எஃபோர்ட் போட்டு நடிப்பாரு மெயினாக இந்த படத்துல ஏழு டேக் எட்டு டேக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டத்துல டைரக்டரே ஓகே சொன்னாலும் எனக்காக ஒன்மோர் சொல்லி மறுபடியும் வேற மாதிரி நடிப்பாரு அந்த பெர்ஃபெக்ஷனை கொண்டு வர்றதுக்காக ரொம்பவே எஃபோர்ட் போடுவாரு அப்ப நான் ஒரு தடவை கேட்டேன் சார் இவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களே எதுக்கு சார் டைரக்டரே கூட ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்தில அந்த படத்துல அமிதாப் பஜன் நடிச்சாரு அந்த ரோலை நான் பண்ணிட்டு இருக்கேன் அமிதாப் பஜனுக்கு அவ்வளவு தூரம் வயசாயிருச்சு அப்பயே அவர் அவ்வளவு தூரம் கலக்கியிருக்காரு இப்போ இந்த கேரக்டருக்கு என்னோட ஏஜுக்கு எவ்வளவு தூரம் பெட்டரா கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் பெட்டரா கொடுக்கணும் இல்லன்னா அது எடுபடாது அப்படின்னு சொன்னாரு அவரோட

அவங்க இவர்கிட்ட சார் உங்களை மாதிரி ஒரு நாள் வக்கீல் இருந்தா போதும் எந்த பெண்களுக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு தெய்வம் சார் அந்த சீன்ல தலையோட ஆக்சனை இருக்கும் கண்டிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் அஜித்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு டெல்லி கணேஷ் நடிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அவர் எவ்வளவு தூரம் அக்கறை எடுத்திருக்கிறாரு அப்படின்றத சொல்றேன் அப்படிங்கிறாரு என்னோட டிரைவர் ஒருத்தர் ரொம்பவே தீவிரமான தலை ரசிகர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்ப்பான் ரசிகர் மன்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னு

மறக்க மாட்டேன் எனக்கு இந்த ஒரு மாசம் சம்பளம் கூட வேணாம் அப்படின்னு ஆனந்த கண்ணீர்ல அழுதுட்டான் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது என்னோட பையனை பத்தி எல்லாம் கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் சார் நான் கூட ஒரு படம் எடுத்தேன் மூணு கோடி ரூபாய் அதுல லாஸ் ஆயிடுச்சு அந்த படம் சரியாவே போகல அப்படின்னு சொன்னேன் அப்படியா என்ன படம் யாரை வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னுள் ஆயுதம் அப்படின்ற படத்துல என் பையனை ஹீரோவா வச்சு நான் எடுத்தேன் அந்த படத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே வாங்கல தேட்டருக்கே அது போகல அவ்வளவு தூரம் மோசமான பிளாப் ஆயிடுச்சு அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா பார்க்காமலே விட்டுட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தலைக்கிட்ட கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படியா இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் நான் கேட்டேன் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த படத்தோட ட்ரெய்லரை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் ஓகேன்னு சொன்னாரு அதே மாதிரி நான் ட்ரெய்லரையும் காமிச்சேன் அவர் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு உங்க பையன் சூப்பரா இருக்கிறான் சூப்பரா நடிச்சிருக்கான் அவனை நான் பார்க்கணுமே அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே நான் என் பையனுக்கு போன் போட்டு உடனே கிளம்பி ஹைதராபாத்துக்கு வா தலா அஜித் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவனால நம்பவே முடியல அவரா கூப்பிட்டாரா இல்ல நீயா ஏதாவது சொல்லி கூப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட கேள்வி கேட்கிறான் சத்தியமா அவரா தான் கூப்பிட்டாரு நீ கண்டிப்பா கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னதும் அவனும் வந்துட்டான் வந்ததுமே அவனை கட்டி கை குலுக்கி ரெண்டு நாள் அவர் கூடயே இருந்தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணான் போகும் பொழுது டோன்ட் வரி நல்லதே நடக்கும் நடக்கும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு ஓகேவா சந்தோஷமா இரு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி ஆரம்பிச்சு வச்சாரு என் கண்ணுல தண்ணியா வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ணது இல்ல தலா அஜித் இவ்வளவு தூரம் வந்து இறங்கி இவ்வளவு தூரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஆனா அவர் அந்த அளவுக்கு பண்ணி நான் இத்தனை வருஷம் சினிமாவில நடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்கேயுமே கிடைச்சதில்ல தலா அஜித் அவ்வளவு தூரம் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றாரு தலா அஜித் வந்து ரொம்பவே டவுன் டு எர்த் அப்படின்றது டெல்லி கணேஷ் மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து நடிச்சவங்க எல்லாருமே அவரை பத்தி ரொம்ப பெருமையா தான் பேசுறாங்க அப்படி சினிமாவுக்கு புதுசான ரங்கராஜ் பாண்டேவும் இந்த படத்துல நடிக்கிறாரு அவர் தலையோட சேர்ந்து பதினஞ்சு நாள் பயணிச்சிருக்கிறாரு அவருடைய அனுபவத்தை பத்தி சொல்லும் பொழுது எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க தலா அஜித் வந்து ரொம்பவே டவுன் டு ரொம்பவே அன்பானவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவர்கிட்ட நான் பதினஞ்சு நாள் சேர்ந்து நடிச்சேன் எல்லாரும் சொல்றது உண்மைதான் இன்னும் சொல்ல போனா அவர் எல்லார்கிட்டமே ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு அவர்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொன்னா உயிரை கொடுக்கற அளவுக்கு பழகுறாரு உண்மையிலே ரொம்ப ஜென்டில் மேன் சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே சோ நேர்கொண்ட பார்வையில தலா அஜித்தோட சேர்ந்து டெல்லி கணேஷும் ரங்கராஜ் பாண்டேவும் நடிக்கிறாங்க அவங்க தலா அஜித்தோட சேர்ந்து நடிச்ச அனுபவங்களை பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க